காசி அரண்மனையிலே ஒரு போர்டு வைத்திருந்தார்கள். காசி அரண்மனையிலே ஒரு போர்டு வைத்திருந்தார்கள், ஒரு பலகை, ஒரு கதை. இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதா, எங்கே நடக்கிறது என்று கேட்டுவிடக்கூடாது. ஒரு பலகை, அந்த பலகையில் ஒருவன் போய் வேலை கேட்கிறான். அரண்மனையிலே வேலை கிடைக்குமா என்று கேட்கிறான். ஒருவன் சொல்லுகிறான், பலகையை உற்றுப்பார் என்கிறான். பலகை அவன் உற்று பார்க்கிறான். பலகையில் என்ன எழுதியிருக்கிறது என்றால், அரண்மனையிலே எந்த வேலையும் காலி இல்லை, ஒரே ஒரு வேலை தான் காலி இருக்கிறது, ராஜா வேலை. ராஜா வேலைக்கு ஆள் எடுக்கப்படும். இது போர்டு. பார்த்தவன் திகைத்து போகிறான், என்னடா இது, எந்த வேலையும் காலி இல்லை என்கிறார்கள். அரண்மனைக்கே தலைவன், அவன் தான் மன்னன், அவன் வேலைக்கு, ராஜா வேலைக்கு ஆள் எடுக்கப்படும் என்று போட்டிருக்கிறான். என்னடா ஆச்சரியமாக இருக்கிறது என்று திகைத்து போகிறான். அதற்கு பிறகுதான் அங்கே இருக்கிறவர்கள் கூப்பிட்டு அவனுக்கு விவரம் சொல்லுகிறார்கள். ஏன் இந்த போர்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், ராஜாவாக ஒருவன் வரலாம், 5 வருட காலம் இருக்கலாம், 5 வருட காலமும் ராஜ மரியாதையோடு இருக்கலாம், சகல அதிகாரத்தோடு இருக்கலாம். 5ஆண்டு காலம் முடிந்தவுடன் அவனை கங்கை கரைக்கு அழைத்து போவோம். ஒரு படகு வரும், அந்த படகிலே அவனை ஏற்றுவோம். கங்கைக்கு அந்தற்கு அந்த புறத்திலே ஒரு கடுமையான கொடுமையான வனாந்தரம் இருக்கிறது, காடு இருக்கிறது. அந்த காட்டிலே கொண்டு போய் அவனை இறக்கி விட்டு விடுவோம். அந்த காட்டிலே எல்லா பொல்லாத மிருகங்களும் இருக்கின்றன, புலி, சிங்கம், கரடி எல்லாம் இருக்கின்றன. அங்கே அவனை விட்டு விட்டு வந்து விடுவோம். அதற்கு பிறகு அவன் என்ன ஆவான், அதற்கு பிறகு அவனுடைய கதை அத்தோடு முடிந்துவிடும். இதுதான் நிலைமை. ஆகவே 5 வருஷத்திற்கு வேலை பார்ப்பதற்கு நீ தயாரா, அதற்கு பிறகு சாவதற்கு தயாரா, சித்திரவதைப்பட்டு சாவதற்கு தயாரா, மிருகங்களுக்கு உணவாக ஆக தயாரா, தயாராக இருந்தால் ராஜா வேலைக்கு வா. இதுதான் வைத்திருந்த போர்டினுடைய விளக்கம், பலகையினுடைய விளக்கம். 5 வருட காலம் ராஜாவாக இருக்கலாம், பிறகு காட்டு விலங்குகளுக்கு பலியாக வேண்டும். எவன் வருவான்? சில பேர் துணிந்து, சரி வாழ்க்கை முடிய போகிறது, 5 வருஷம் முடிந்த அளவுக்கு அனுபவிப்போம், அதற்கு பிறகு நம்முடைய விதிப்படி எப்படியோ நடக்கட்டும், போய் சாவோம் என்று பல பேர் அப்படித்தான் முடிவு செய்து கொள்வான். அதனால் ராஜாவாக உட்கார்ந்து 1 வருஷம் 2 வருஷம் முடிய முடிய நாளை எண்ணிக்கொண்டே இருப்பான். தூக்கு தண்டனை கைதி நாளை எண்ணுவதைப் போல எண்ணிக்கொண்டே இருப்பான். கடைசி நாள் வந்தவுடன் அவ்வளவுதான் என்று ஏறத்தாழ பல பேருக்கு சித்தப்பிரமையை பிடித்துவிடும். இது ஒரு நிலைமை. இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. ஒருவன் இந்த பலகையை பார்த்தான். பார்த்துவிட்டு துணிந்து வந்து விட்டான். நான் ராஜா வேலைக்கு வருகிறேன். வந்து விட்டான், வந்து ராஜாவாக ஆகிவிட்டான். 5 வருட காலம் ராஜாவாக இருந்தான். 5 வருடம் முடிந்து விட்டது. அவனே, ராஜா வாருங்கள், உங்களை அனுப்ப வேண்டிய இடத்திற்கு அனுப்புகிறோம் என்று கூட்டிக் கொண்டு போனார்கள். போய் கங்கை கரைக்கு பக்கத்திலே படகு நின்று கொண்டிருந்தது. அவன் சொன்னான், நான் ராஜாதானே, இப்போது வரைக்கும் ராஜாதானே, எனக்கு அதற்கு இந்த சாதாரண உடையை கொண்டு வந்து போட்டிருக்கிறாய், ஏதோ தூக்கு தண்டனை கைதிக்கு போடுவதைப் போல போட்டிருக்கிறாய், ராஜ உடை எடுத்து வா, உடையை மாற்ற வேண்டும் என்றான். ராஜ உடையை அணிந்து கொண்டான். படகை பார்த்தான். இதென்ன ராஜா போகிற படகா? அந்த படகா இது? ராஜா போகின்ற படகு என்றால் எவ்வளவு அழகாக இருக்க வேண்டும். ஒரு அலங்கரித்த படகை கொண்டு வா, நான் இப்போது வரைக்கும் ராஜாதானே, அலங்கரித்த படகை கொண்டு வா என்றான். ஒரு அலங்காரம் செய்யப்பட்ட படகு வந்தது. வந்து இவன் ஏறி உட்கார்ந்தான். அந்த படகோட்டிக்கு சந்தேகம் வந்து விட்டது. என்னடா இது, இவன் சாகப்போகிறான், சாகப்போகிற நேரத்தில் இப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கிறான், ராஜ உடை வேண்டும் என்கிறான், அலங்கரித்த படகு வேண்டும் என்கிறான், என்னடா கொடுமையாக இருக்கிறது என்று கங்கை கரையிலே படகு போய்கொண்டிருக்கிற போது, கொஞ்சம் பாதி ஆற்றிலே போகிற போது அவன் விவரத்தை சொன்னான். ராஜா, உங்களுக்கு எங்கே போகிறோம் என்று யாரும் சொல்லவில்லையா? உங்களுக்கு என்ன பைத்தியங்கைத்தையும் பிடித்து விட்டதா? நல்ல மனநிலையில் தானே இருக்கிறீர்கள், எங்கே கொண்டு போய் இறக்கிவிட போகிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா என்று அவன் சந்தேகத்தோடு கேட்டான். உன்னை இவன் சொன்னான், தெரியும், எங்கே போகிறோம் என்று தெரியும், தெரிந்துதான் நான் வருகிறேன். எங்கே போகிறோம் என்பதை இப்போது நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ கேள். நான் 5 வருடம் ராஜாவாக இருந்தேன் அல்லவா, 5 வருட காலம் ஆட்சி என் கையில் தான் இருந்தது. 1வருடம் மிக திறமையான வேட்டைக்காரர்கள் 1000 பேரை அந்த காட்டுக்கு அனுப்பிவிட்டேன். அவர்கள் போய் எல்லாவற்றையும் வேட்டையாடி ஒரு வழி பண்ணிவிட்டார்கள். அதற்கு அடுத்த வருஷம்
நல்ல விவசாயிகள் 1000 பேரை தேர்ந்தெடுத்து காட்டை அழித்து விவசாயம் செய்ய என்று அனுப்பிவிட்டேன். அவன் போய் காட்டை அழித்து விவசாயம் எல்லாம் பண்ணிவிட்டான். அதற்கு அடுத்த வருடம் கட்டிட பொறியாளர்கள், கட்டிட நிபுணர்கள், கொத்தனார்கள் எல்லோரையும் சேர்த்து 1000 பேரை அனுப்பி கட்டிடத்தை கட்டி முடி என்று அனுப்பிவிட்டேன். அவனும் போய் கட்டி முடித்து விட்டான். அடுத்த ஆண்டு அரசாங்க அலுவலர்களை அனுப்பி எப்படி ஒரு நாட்டை நிர்வகிப்பது, எப்படி நிர்வாகத்தை நிர்வகிப்பது, எப்படி அரண்மனைக்கு பணியாட்களை நியமிப்பது என்றெல்லாம் செய்வதற்கு அதற்கு 1000 பேர் அனுப்பினேன். அவர்கள் போய் எல்லா ஏற்பாட்டையும் செய்து முடித்து விட்டார்கள். அங்கே ஒரு நாடு அமைந்திருக்கிறது. இப்போது நான் ராஜாவாக போய் இறங்கப் போகிறேன், உனக்கும் வேலை வேண்டுமென்றால் போட்டு தருகிறேன், என் கூட வா என்றார். இதற்குத்தான் வள்ளுவர் சுருக்கமாக 1.75 அடியிலே சொன்னார், ஊழையும் உப்பக்கம் காண்பர் உறைவின்றி தாழாது உயற்றுபவர். ஒரு திருக்குறளிலே சொல்லவில்லையா இந்த கதைகள் எல்லாவற்றையும்? இப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் சான்ற மொழி நம்முடைய தமிழ் மொழி.